வெளிச்சம் டிவியுடன் இணைந்திருக்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க. இந்த ஐந்து மாநிலங்களிலும் பாரதிய ஜனதாவால் வெற்றி பெற முடியவில்லை, தோல்வியை சந்தித்திருப்பதை காண முடிகிறது. இது மிகப்பெரிய ஒரு பின்னடைவு. மத்தியிலும் ஆட்சி அதிகாரம், மூன்று மாநிலங்களிலும் ஆட்சி அதிகாரம், எல்லா அத்துமீறல்களும் மேற்கொள்ளப்பட்டன. அத்தனை வரம்புகளையும் மீறி அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்து இந்த தேர்தலை பாரதிய ஜனதா சந்தித்தது. எப்பாடுபட்டாவது ஏற்கனவே ஆண்டு கொண்டிருக்கிற அந்த மூன்று மாநிலங்களிலுமாவது தமது ஆட்சி அதிகாரத்தை தக்க வைத்து கொள்ள வேண்டும் என்று மோடி பகிரத முயற்சிகளை மேற்கொண்டார். அதற்காக பல கோடி கணக்கான ரூபாய்களை கொட்டி இறைத்து கடுமையான பிரச்சாரங்களை மேற்கொண்டு புதிய புதிய உத்திகளையெல்லாம் கையாண்டு முயற்சித்தும் கூட அவர்களால் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற முடியவில்லை என்பதன் மூலம் மோடிக்கு எதிரான அலை எந்த அளவுக்கு வலுவாக வீசிக்கொண்டிருக்கிறது என்பதை இந்த சட்டப்பேரவை பொதுத் தேர்தல்களில் அறிய முடிகிறது. மோடியா ராகுலா என்கிற இந்த போராட்டத்தில் இன்றைக்கு ராகுல் வெற்றி பெற்றிருக்கிறார், மோடி வீழ்ச்சியடைந்திருக்கிறார். இதன் மூலம் ராகுல் ஒரு வலுவான தலைமையாக வளர்ந்து வருகிறார் என்பது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆகவே அடுத்து 2019 நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் இந்தியாவின் பிரதமர் வேட்பாளராக ராகுல் காந்தியை முன்னிறுத்துவதில் எந்த தயக்கமும் ஜனநாயக சக்திகளுக்கு தேவையில்லை.